இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதிக திமிர் பிடித்தவர்களாக இருக்கும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதிக திமிர் பிடித்தவர்களை நாம் பார்த்திருப்போம். இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் எப்பொழுதும் சுயநலமாகவும் தன்னலன் சார்ந்தது மட்டுமே சிந்திப்பார்கள். தன்னம்பிக்கையால் தன்னை பற்றி பெருமையாக நினைப்பவர்கள் எல்லாம் திமிர் பிடித்தவர்கள் அல்ல. தன்னுடைய திமிர்தான் தனக்கு எப்பொழுதுமே பெருமை என்று நினைப்பவர்கள்தான் உண்மையிலே ஆபத்தானவர்கள். இவர்களிடம் இருக்கும் பிரச்சனையே எப்பொழுதும் இவர்கள் தான் சொல்வதே சரி என்று நினைக்கும் மனநிலையில் இருப்பார்கள். இதற்கு காரணம் அவர்கள் பிறந்த ராசியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரர்கள் அதிக திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள் என்று விவரமாக பார்க்கலாம். முதலாவதாக சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பட்டியலில் இருப்பது எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் தான் தான் பெரியவர் என்றும் தன்னலன் மட்டுமே முக்கியம் என்றும் சிந்திக்க கூடியவர்கள். இவர்கள் இதனை நியாயப்படுத்தவும் செய்வார்கள். இவர்களின் ஈகோ மிகவும் பெரிதாகும். இதனால் இவர்களின் வெற்றி பயணத்தில் நிறைய தடங்கல்கள் ஏற்படலாம். இவர்கள் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து இவர்களை மாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். இவர்களை பொறுத்த வரையில் இவர்கள் அனைத்திலும் சரியாகத்தான் முடிவெடுப்பார்கள். அது மற்றவர்களை பற்றிய கருத்தாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக வம்பிற்கு போக மாட்டார்கள். வந்தாலும் விடமாட்டார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உன் குணம் இவ்வளவுதான் என்று ஒதுங்கி போய் விடுவார்கள். அதிகமாக கோபப்படுவார்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் இவர்களை சுற்றித்தான் சுற்றி கொண்டு இருப்பதாக நினைப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் இவர்களை சுற்றித்தான் சுற்றி கொண்டு இருப்பதாக நினைப்பார்கள். வசீகரம், நம்பிக்கை, விவேகம் என அனைத்தும் இவர்களிடம் இருந்தாலும் இவர்களின் சுயநலம் மற்றும் கர்வம் இவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று பேசுவார்கள். இவர்களின் பேச்சில் அனல் பறக்கும். யாரையும் சட்டென்று எரித்தெடுந்து பேசிவிடுவார்கள். இவர்களை பொறுத்தவரை மற்றவர்கள் இவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டுமே இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மற்ற இடங்களில் இவர்கள் இருக்க விரும்ப மாட்டாங்க. அறிவுரை சொன்னால் இவர்களுக்கு பிடிக்காது. அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு சமரசங்களில் ஒருபோதும் நம்பிக்கை இருந்ததில்லை. நான் ஏன் சமாதானம் அடைய வேண்டும் என்ற எண்ணம்தான் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். நான் எப்பொழுதுமே எதிலுமே சரிதான் என்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருக்கும். மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு இவர்கள் மதிப்போ முக்கியத்துவமோ கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய பிரச்சனைகளும் கோரிக்கையுமே முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் அதை ஒருபோதும் இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படுவது என்பது இவர்களை பொறுத்தவரை ஒரு கசப்பான அனுபவம்தான். அதற்காக அவர்கள் மேல் அக்கறை இல்லை என்று அர்த்தம் இல்லை. தன்னை பற்றி சிந்திக்கவே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. நான் எங்கு அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட என்று சொல்வார்கள். அப்படியே அடுத்தவர் மேல் அக்கறை கொண்டால் அது அவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் மட்டுமே இருக்கும். மற்றவர்கள் மேல் அக்கறை செலுத்த இவர்களுக்கு நேரமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள். இவர்கள் எப்பொழுதும் தனக்கான தன்மைகளை பற்றி மட்டுமே எப்பொழுதும் சிந்திப்பதால் இவர்களால் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை இவர்களுக்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட உடனடியாக யாரிடமும் உதவி கேட்க மாட்டாங்க. அதுவும் அதிகம் யோசித்து அதன் பின்னரே அடுத்தவரிடம் உதவி கேட்பாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் வளர்ந்த குழந்தை போல இவர்கள் செயல்கள் இருக்கும். இவர்கள் அனைத்தையும் மிக மிக நுணுக்கமாக கவனிப்பார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.